யமுனா, என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தைகளுக்கு அள்ளி வெட்டி கொடுத்துட்டு இருக்கியா? சரி சரி. ஆமாண்டி, வா வா, நீ இளநீர் சாப்பிடுவியாமா. இந்த வெயில் காலத்துல இளநீர் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்கல்ல, ஸோ அதனாலதான் இளநீர் வெட்டிட்டு இருக்கேன். பாத்திரத்துல மாத்திக்கலாம். நீ இளநீர் குடிக்கிறியா? அது சரி, இளநீ வச்சிருக்கீல, இது என்ன புதுசா டிஃப்ரெண்டா இருக்கு? இது என்னது இப்படி பவுடர் பவுடரா குட்டி குட்டியா கருக்கண்ட மாதிரி இருக்கு? இது பேர் என்ன? இது ஏன் இளநீல போட போற? இளநீல போடுறது வச்சிருக்கியா? ஆமாமா, இது இளநீல போடுறதுக்குதான் நான் வச்சிருக்கேன். இது இது பேர் வந்து பனக்கற்கண்டு. இது நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கோம். ஒரு டீஸ்பூன் வந்து இந்த மாதிரி நம்ம இதில் சேர்த்திக்கணும். இளநீல, அப்புறம் பாலில் கருக்கண்டு பால் அப்படி சொல்லுவாங்க, அது மாதிரி இது சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஹெல்த்தி, அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கும். எங்கள் பாப்பாவுக்கு வந்து மூஞ்சியில் தலையிலலாம் பிம்பிள்ஸாக இருக்கிறாங்க. அடிக்கி நான் இதை வந்து நான் கொடுக்குறேன் அவளுக்கு, பனக்கருக்கண்டு. நீயும் உன் குழந்தைகளுக்கு கூடு. இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த கடையில் வாங்கி ஜூஸ் குடிக்கிறத விட இந்த மாதிரி இளநி, நீ ஆரஞ்சு யூஸ் பண்ணியில ஆரஞ்சுலேயும் இது யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஈஸியாக இருக்கு, நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப குளிர்ச்சி இது. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்திலிருந்தே நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ தான் இந்த வெள்ளை சக்கரை அதெல்லாம் வந்துருச்சு. கரும்பு சக்கரிலையும் கலப்படம் பண்ணுறாங்க. நம்ம அதனால் தான் நான் வந்து பனக்கற்கண்டு வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கி கொடுத்தாரு, அதை வந்து நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ குழந்தைக்கு கொடுக்க போகிறேன். இந்த குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. இங்கே வந்து சூப்பராக இருக்கான். ஆண்டிகிட்ட சொல்லிடு சூப்பராக இருக்குன்னு. நீயும் உன் குழந்தைக்கு கொடு, சரியா? ஆமாம்மா, என் குழந்தைக்கும் பிம்பிள்ஸ்லாம் இருக்கு மூஞ்சில, வெயில் காலத்துக்கு வந்துடுது. நானும் இனிமேல என் குழந்தைக்கு தரேன். அம்மா, இது இளநீர மட்டும் போடல, இந்த சாத்துக்குடியில மட்டும் போடலாமா, வேற எது இந்த ஃப்ரூட்ஸில் போடலாம்? இதைய சாத்துக்குடி மட்டும் இல்லை, திராட்சை, அப்புறம் மாம்பழம், என்னென்ன பழம் இருக்கோ, நீ அந்த ஃப்ரூட்ஸ் இருக்கோ, எல்லாத்துலேயுமே வந்து நீ இந்த பனக்கற்கண்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பனக்கற்கண்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? உங்களும் உங்கள் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி பனக்கற்கண்டு பாலில், பனக்கற்கண்டு பால், பனக்கற்கண்டு வந்து இளநீல போட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்.